பெண் பத்திரிகையாளர் கௌரி லங்கேஷ் படுகொலைக்கு கண்டனம் தெரிவித்து மாணவர் அமைப்பினர் சென்னை மெரினா காந்தி சிலை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காந்தியின் 149வது பிறந்த நாள் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படும் நிலையில் மெரினாவில் காந்தி சிலைக்கு அரசியல் தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து சிறிது நேரத்தில் பல்வேறு மாணவ அமைப்பினரும் எழுத்தாளர்கள் பேராசிரியர்கள் என ஏராளமானோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் காந்தி சிலைக்கு மாலை அணிவிக்க முயற்சி செய்த அமைப்பினரை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். இதனால் அங்கு பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. கைது செய்யப்பட்டுள்ள மாணவர் அமைப்பினர் மயிலாப்பூர் சமூக நலக்கூடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். காந்தி பிறந்த தினத்தில் இன்று ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை இங்கு அரங்கேறி கொண்டிருக்கிறது. கல்புர்கியினுடைய தொடங்கி பல்வேறு விதமான சிந்தனையாளர்கள் நாட்டில் கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கௌரி லங்கேஷ் ஒரு பத்திரிகையாளர், எழுத்தாளர், கவிஞர். அவர் சுதந்திரமாக மதசார்பற்ற கருத்துக்களை பேசியதற்காக படுகொலை செய்யப்பட்டார். அந்த கொலையை கண்டித்து இந்தியா முழுக்க இன்றைக்கு கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதன் தொடர்ச்சியாக காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து ஒரு எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக இங்கே எல்லோரும் கூடியிருந்தவர்களை கைது செய்யப்பட்டு காவல்துறை அழைத்துச் செல்கிறது. இங்கே என்ன அரசாங்கத்திற்கு எதிராக ஏதாவது போராட்டம் நடந்ததா அல்லது அரசிற்கு எதிராக ஏதாவது போராட்டம் நடந்ததா?